வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ளவும் இருநாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் முடிவு லடாக் பகுதி நிலவரங்களை நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் மத்திய அரசு அறிமுகம் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் எழுபத்தி இரண்டு லட்சம் கிசான் அட்டை அட்டைகளுக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் மத்திய அரசு தகவல் மத்திய பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் புதிதாக இருபத்தி எட்டு அமைச்சர்கள் பதவியேற்பு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் இரண்டு பேர் உட்பட ஐந்து பேர் கொலை வழக்கில் கைது சிபிசிஐடி காவல்துறையினர் நடவடிக்கை விரிவான செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்கவும் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதை விரைவுபடுத்தவும் ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கில் அண்மையில் இருதரப்பு ராணுவத்தினருக்கும் ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீன ராணுவ தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருநாட்டு ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் எல்லைப் பகுதியிலிருந்து படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது குறித்தும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங்கும் சீன தரப்பில் திபத் பகுதிக்கான லெப்டினன்ட் ஜெனரல் லியூலின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனா் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் இந்திய எல்லைக்குள் உள்ள சுஷூல் என்ற இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இரு நாட்டு ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் தொலைபேசியில் நடத்திய பேச்சுவார்த்தையில் எல்லை விவகாரத்தை பொறுப்பான முறையில் கையாள்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டது இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் செயலாக்கங்கள் மூலம் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ராணுவ மட்டத்திலும் தூதரக மட்டத்திலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவணே ஆகியோர் நாளை லடாக் பகுதிக்கு நேரில் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பயணத்தின் போது இந்திய தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் படைகளின் தயார்நிலை நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆய்வு நடத்துவார் என்று தெரிகிறது கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து லே ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வீரர்களையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் கூறப்படுகிறது வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட் நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்திற்கு ரிசர்வ் வங்கி நிதி வழங்கும் என்றும் சம்பந்தப்பட்ட அமைப்பின் மூலம் பங்கு பத்திரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மூலம் வெளியிடப்படும் பங்கு பத்திரங்களின் மதிப்பு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மிகாமல் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த துறைகளில் நிதி புழக்கத்தை அதிகரிக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியில் பதிவு செய்யப்பட்ட நுண்கடன் நிறுவனங்கள் உள்ளிட்ட வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் தேசிய வீட்டுக்கடன் வங்கியில் பதிவு செய்த வீட்டுக்கடன் நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நிதி திரட்ட முடியும் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் சலுகை கடனில் அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் கடன் வரம்புடன் எழுபது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கிசான் கிரெடிட் கார்டுகள் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கிரெடிட் கார்டுகள் கடந்த முப்பதாம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக விவசாயிகள் மீனவர்கள் மாடு வளர்ப்போர் ஆகியோர் உட்பட இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் பயன்பெறுவர் நபார்டின் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் கிராமிய வங்கிகள் உள்ளிட்டவைகளுக்கு இருபத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்து ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கில் இரண்டாம் கட்டமாக அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகள் குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அமைச்சரவை செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காக நாடு முழுவதும் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஊரடங்கிலிருந்து இரண்டாவது கட்டமாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பரவல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநில அரசுகள் தளர்வுகளை அமல்படுத்துவது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு தளர்வுகளால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தினார் தலைநகர் தில்லியில் கொரோனா பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று ஆறு லட்சத்தை கடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றால் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விலையில்லா உணவு தானியங்கள் வழங்கும் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தில்லியில் நேற்று துவங்கி வைத்தார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு தானிய பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசி ஒரு கிலோ கொண்டைக்கடலை ஆகியவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் துவங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நேற்று துவங்கி வைத்தார் பின்னர் காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு சுமார் எண்பது கோடி பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் உணவு பற்றாக்குறையால் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மும்முரமாக செயல்படுத்தி வருவதாகவும் எதிர்வரும் மழைக்கால மற்றும் திருவிழா காலங்களை மனதில் கொண்டு அடுத்த ஐந்து மாதங்களுக்கு விலையில்லா உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் பாஸ்வான் தெரிவித்தார் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருநூறு லட்சம் மெட்ரிக் டன் தானியங்களும் ஒன்பது லட்சத்து எழுபத்து எட்டாயிரம் மெட்ரிக் டன் கொண்டைக்கடலையும் விநியோகிக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார் நாட்டில் கொரோனா தடுப்பு பணிகளில் மாவட்ட தலைவர்களும் அரசு ஊழியர்களும் மேற்கொள்ளும் பணி மிகவும் பாராட்டத்தக்கது என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாகம் தொடர்பான திட்ட நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர் உரிய நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த பொது முடக்கத்தால் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழப்புகள் பெருமளவு குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார் பொது முடக்கத்தால் கொரோனா தொற்று பெரிதும் பரவாமல் தடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார் குறைந்த மக்கள் தொகை உள்ள வளர்ந்த நாடுகளே கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா போன்ற மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் கொரோனா தொற்று பொது முடக்கத்தாலும் தடுப்பு நடவடிக்கைகளாலும் தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்ததில் மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் பாராட்டுக்குரியது என்று கூறிய அவர் குறிப்பாக மாவட்ட தலைவர்களும் அரசு ஊழியர்களும் அரும்பாடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எண்பத்து ஐந்து சதவீதம் அளவிற்கு அசாம் மாநிலத்தில் கோல்பாரா மற்றும் தூப்ரி மாவட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்டம் நாளை முதல் துவங்குகிறது வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஏற்கனவே மூன்று கட்டங்களாக இயக்கப்பட்ட எழுநூறு சிறப்பு விமானங்கள் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்ட நடவடிக்கை நாளை தொடங்குகிறது ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் பதினேழு நாடுகளிலிருந்து நூற்று எழுபது விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் இயக்க உள்ளது இந்த நான்காவது கட்ட வந்தே பாரத் திட்டத்தில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் கென்யா இலங்கை பிலிப்பைன்ஸ் கிர்கிஸ்தான் சவுதி அரேபியா பங்களாதேஷ் தாய்லாந்து தென்னாப்பிரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா மியான்மர் ஜப்பான் உக்ரைன் வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்தும் விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஏர் இண்டியா தவிர மேலும் சில தனியார் விமான நிறுவனங்களும் இந்த திட்டத்தின் கீழ் விமானங்களை இயக்க உள்ளன நேபாள பிரதமர் கே பி பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அந்நாட்டு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்தியாவின் காலாபானி லிபுலேக் லிம்பியதுரா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி நேபாள அரசு அண்மையில் புதிய வரைபடம் ஒன்றை வெளியிட்டது இது தொடர்பான சட்ட மசோதாவும் நேபாள நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் அண்மையில் தம்மை பதவியிலிருந்து நீக்க வெளிநாடுகள் சதித்திட்டம் தீட்டுவதாக நேபாள பிரதமர் சர்மா ஒலி கூறியிருந்தார் நேபாள பிரதமரின் இந்த கருத்துக்கு ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாதவ் குமார் நேபாள் ஜெலநாத் கனால் துணைத் தலைவர் பாம்தேவ் கௌதம் மற்றும் செய்தித் தொடர்பாளர் நாராயண் காதி ஸ்ரேஷ்தா ஆகியோர் பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் அக்கட்சியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் சர்மா ஒலியின் இந்த கருத்து அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் சரியானது அல்ல என்று தெரிவித்துள்ளனர் பிரதமரின் இதுபோன்ற கருத்துக்களால் அண்டை நாடுகள் நாடுகளுடனான உறவில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பிரதமர் பதவியிலிருந்து கே பி ஷர்மா ஒலி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆளுங்கட்சி உறுப்பினர்களே பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் நேபாளத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான அரசின் அமைச்சரவை இரண்டாவது முறையாக இன்று மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான பிஜேபி அரசு ஆட்சி புரிந்து வருகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தோராம் தேதி விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையில் ஐந்து பேர் அமைச்சர்களாக சேர்க்கப்பட்டனர் தற்போது புதிதாக இருபத்தி எட்டு அமைச்சர்கள் பதவியேற்றனர் அவர்களுக்கு ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதில் யசோதரா ராஜேஷ் யதோஸ்ரா ராஜேஷ் இந்தியா கோபால் பார்கவா உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் मैं भय या पक्षपात अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति हमारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा व्यक्तियों को तब के सिवा जबकि ऐसे मंत्री के रूप में अपने कर्तव्यों के समय अपने कर्तव्यों का श्रद्धा पूर्वक और शुद्ध अंतकरण से निर्वहन करूंगी संप्रभुता और अखंडता अक्षुता अक्षुण मैं मध्य प्रदेश राज्य के मंत्री के रूप में अपने कर्तव्यों முன்னதாக தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோரை முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சந்தித்து பேசினார் புதுதில்லியிலிருந்து மும்பைக்கும் ஹவுராவுக்கும் இயக்கப்படும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே வாரிய உறுப்பினர் பிரதீப் குமார் அதிவேக ரயில்களை இயக்கும் வகையில் தில்லி மும்பை மற்றும் தில்லி ஹவுரா ஆகிய இரு வழித்தடங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இந்த இரண்டு மார்க்கத்திலும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் இதனால் பயண நேரம் குறைவதுடன் போக்குவரத்தும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதே வழித்தடங்களில் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் அந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பயணிகள் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்காக ரயில் பாதைகள் சிக்னல்கள் மற்றும் ரயில் பெட்டிகள் மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வெளிநாடுகளிலிருந்து இந்திய மண்ணில் தீவிரவாத செயல்களை ஊக்குவித்ததாக காலிஸ்தான் இயக்கத்தைச் சேர்ந்த ஒன்பது பேரை மத்திய அரசு தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாப் மாநிலத்தில் காலிஸ்தான் இயக்கத்திற்கு ஆதரவாக இவர்கள் வெளிநாடுகளில் இருந்தபடி தீவிரவாதத்தை தூண்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பாபர் காலிசா இயக்கத்தைச் சேர்ந்த வாத்வா சிங் பாபர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் சீக்கிய இளைஞர் சம்மேளனத்தைச் சேர்ந்த லாக்பீர் சிங் பாகிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த ரஞ்சித் சிங் உள்ளிட்ட ஒன்பது பேர் இந்த தீவிரவாத பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் தீவிரவாத இயக்கங்களில் தொடர்புடைய தனிப்பட்ட நபர்களையும் தீவிரவாத பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் கீழ் இந்த ஒன்பது பேரும் தற்போது தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பி எஸ் எனப்படும் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் சேவையை போர் ஜிக்கு தரம் உயர்த்தும் ஒப்பந்த புள்ளி ரத்து செய்யப்பட்டுள்ளது சீனாவுடனான எல்லை மோதலுக்கு பிறகு சீன பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்து வலுப்பட்டு வருகிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களை கொண்டே திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டங்கள் திட்டப்பட்டு வருகின்றன சீன நிறுவனங்கள் பங்கேற்கும் மற்றும் கூட்டாக செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பி எஸ் எல் நிறுவனத்தின் சேவையை போர் ஜிக்கு க்கு தரம் உயர்த்தும் ஒப்பந்த புள்ளியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சீனாவின் தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்ற கூற்றுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்த புள்ளி ரத்து செய்யப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்தும் வகையில் புதிய ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டியது மேலும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் பதினோராயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒரு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குணமடைந்தோரின் சதவீதம் ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் பத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே நாடு முழுவதும் மேலும் நானூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்று நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் நேற்று இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்தனர் இதன் மூலம் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளது எனவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது ஏழாயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு நீட் தேர்வு குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறினார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் சார்பில் பயனாளிகளுக்கு கடனுதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் நிறுவனம் மூலம் கடந்த பத்து நாட்களாக நீட் தேர்வுக்கு பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்று குறிப்பிட்டார் மாணவர்களை நீட் தேர்வில் பங்கேற்க அனுமதிப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார் ஏற்கனவே ஏழாயிரத்து இருநூறு ஆசிரியர்கள் கூடுதலாக உள்ள நிலையில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனம் குறித்து ஆலோசனை செய்துதான் முடிவெடுக்க முடியும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார் சாத்தான்குளம் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரது பெயர்களும் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தலையீட்டின் காரணமாக சாத்தான்குளம் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார் கொலையாளிகளை காப்பாற்ற அஇஅதிமுக அரசு எடுத்த முயற்சிகள் தவிடுபொடியாகிவிட்டன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கின் ஒவ்வொரு நகர்வினையும் மக்களும் அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் வணிகர்களும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் எனவே யாரையும் காப்பாற்ற தமிழக அரசு கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸைச் சேர்ந்த சிலருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் புதிய கடன் பெறுவதற்கான வரையறைகளில் திருத்தம் செய்ய வேண்டுமென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்களை பாதுகாக்க மத்திய அரசு கடந்த மே மாதம் பதிமூன்றாம் தேதி வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் ஆயத்த ஆடை தொழில் நிறுவனங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இருபத்து ஐந்து கோடி ரூபாய்க்கு குறைவான நிலுவையும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் நூறு கோடிக்கும் குறைந்த வணிக வரவு செலவு செய்யும் நிறுவனங்கள் புதிய கடனுதவி பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையே அண்மையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்களின் வணிக வரவு செலவு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார் காய்ச்சல் அறிகுறி இருந்தால் கொரோனா பரிசோதனை செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் காய்ச்சல் சளி இருமல் தும்பல் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒரு அறிகுறி இருந்தால் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அரசு வலியுறுத்தி வருகிறது என்று கூறியுள்ளார் ஆனால் சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் காய்ச்சலால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் அருகில் உள்ள ஆய்வகங்களுக்கு செல்லும் போது கொரோனா ஆய்வு செய்யப்படுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட ஆய்வகங்களில் அந்த வசதி இல்லை என்றால் அருகில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆனால் இதை எதையும் செய்யாத தனியார் ஆய்வகங்கள் ரத்த ஆய்வு மட்டும் செய்து டைபாய்டு காய்ச்சல் மட்டும் இருப்பதாக கூறி அனுப்பிவிடுகின்றனர் என்று தமக்கு புகார்கள் வருகின்றன என்று ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல் நிலைய விசாரணைக்குப் பின் தந்தை மகனாகியோர் உயிரிழந்த வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் காவல் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் இரு காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை செய்தது இதையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று விசாரணையை துவங்கினர் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று நடைபெற்ற போது சிபிசிஐடி போலீசார் விரைந்து செயல்பட்டிருப்பதாகவும் இது தொடர வேண்டும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி அனண்மன் நிலையத்தில் இரண்டாவது கொதிகலன் வெடிவிபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக என்எல்சி நிர்வாகம் கூறியுள்ளது விபத்து ஏற்பட்ட இரண்டாவது அனல் மின் நிலையத்தின் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய அலகுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக என்எல்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தை அடுத்து ஐந்தாவது அலகின் முதன்மை பொது மேலாளர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையே என்எல்சி நிர்வாகத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் முன்னதாக நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வீடியோ கால் மூலம் கூறுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள அவர் இன்று காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டதும் செய்தியாளர்களிடம் பேசினார் கொரோனா தொற்றை தடுக்க முகக்கவசம் அணிவது மட்டுமின்றி தனிநபர் இடைவெளியையும் பொதுமக்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் காவல்துறையினரும் தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக் சென்னை நகரில் செயல்கள் நடக்கிறதா என்று சிசிடிவி கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார் ஆன்லைன் வழியே வங்கி மோசடியால் பாதிக்கப்படும் மக்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புகார் கொடுத்தால் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதலின்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மகேஷ்குமார் அகர்வால் உறுதியளித்தார் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் காவல்துறையினருக்கு ஒருநாள் விடுமுறை அளிப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பதவியிலிருந்து சென்னை பொது மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் சென்னை பெருநகர் காவல்துறையில் சுமார் இருபத்தாயிரம் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பணி செய்கிறார்கள் அவர்களுக்கு வெல்ஃபேர் செய் விரும்புகிறேன் பொதுமக்கள் தங்களது கிரீவன்சஸ் வீடியோ கால் மூலயமா என்னிடம் பேசுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் கொரோனா நோய் தொடர்புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்வைசரி படி ஃபேஸ் மாஸ்க் சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடித்தும் மற்றும் அத்தியாவசியம் இல்லாமல் வீட்டை விட்டு வழியே வராமல் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்களுக்கு சேவை செய் ಒದುಮಕ್ಕಲ್ ಮೀಡಿಯಾ ಪತ್ರಿಕೆನ್ ಅನುಮೋದನೆ ಕೇಳಿಕೊಳ್ಳಿದೆ அகில இந்திய வானொலி கொடைக்கானல் பண்பலையின் இருபத்தொராவது ஆண்டு தொடக்க விழா நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன நூறு புள்ளி ஐந்து அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் கோடை பண்பலை மாநிலத்தின் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் உள்ள ஒன்றரை கோடி நேயர்களை சென்றடைகிறது இணையதளம் வாயிலாகவும் ஐந்தரை கோடி நேர்கள் கோடை பண்பலை நிகழ்ச்சியை கேட்டு வருகின்றனர்

சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே எட்டு லட்சத்து ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது இதில் ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதுவரை அறுபது லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினான்கு லட்சத்து ஐம்பத்து மூன்று ஆயிரத்து முன்னூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு அறுபது ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் நான்கு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு நாற்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூறுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் ரஷ்ய அதிபராக உள்ள விளாடிமிர் புட்டின் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு வரை அதிபர் பதவியில் நீடிக்க வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தத்திற்கு அந்நாட்டு மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவில் அதிபரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் அந்நாட்டு அரசியல் சாசனப்படி ஒருவரே இரண்டு முறை தொடர்ந்து அதிபர் பதவியில் நீடிக்க முடியாது இதனால் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு வரை அதிபர் பதவியில் விளாடிமிர் புட்டின் நீடிக்க அந்நாட்டு அரசியல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த புதிய அரசியல் சாசன திருத்தத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பது பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டுள்ளது இந்த வாக்கெடுப்பு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த வாக்கெடுப்பில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன முதல்கட்ட முடிவுகளின்படி அதிபர் பதவியில் விளாடிமிர் புட்டின் நீடிக்கும் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன்படி இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு வரை அதிபர் பதவியில் விளாடிமிர் புட்டின் நீட்டிக்க வழி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவில் உய்கூர் இஸ்லாமியர்கள் மற்றும் ஹாங்காங் குடிமக்கள் மீது மனித உரிமை மீறல் தொடர்பான நடவடிக்கைகளில் அந்நாடு ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்காவில் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்று சீன வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஜார்ஜ் பிளாய்ட் கொல்லப்பட்ட பிறகு அங்கு நிலவி வரும் சூழ்நிலை குறித்து தாங்கள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது அந்நாட்டில் இனப்பாகுபாடு காட்டப்படுவதாகவும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் வடக்கு கடலோர பகுதிகள் சேலம் தருமபுரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் சில பகுதிகளில் என்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஆறு டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது இதற்கிடையே நேற்றிரவு சென்னையில் பரவலாக லேசான மழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அருப்புக்கோட்டையில் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் தலா மூன்று சென்டிமீட்டரும் வால்பாறை சின்னக்கல்லாறு மேட்டூர் உள்ளிட்ட இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் தேவாலா வடசென்னை பள்ளிப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் தலா ஒரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் படைகளை படிப்படியாக உலகிக் கொள்ளவும் இருநாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் முடிவு லடாக் பகுதி நிலவரங்களை நாளை நேரில் ஆய்வு செய்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் வீட்டுக்கடன் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் மத்திய அரசு அறிமுகம் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் எழுபத்தி இரண்டு லட்சம் கிசான் கடன் அட்டைகளுக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் மத்திய அரசு தகவல் மத்திய பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் புதிதாக இருபத்தி எட்டு அமைச்சர்கள் பதவியேற்பு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் இரண்டு பேர் உட்பட ஐந்து பேர் கொலை வழக்கில் கைது சிபிசிஐடி காவல்துறையினர் நடவடிக்கை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்